எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஏ டேக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்டு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஜிஏ டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவோம் அது தமிழாக்கம் பண்ணோன்னா புவிசார் குறியீடுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஜிஏ டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது அந்த ப்ராடக்ட்டுக்கு யூனிக்னஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் வேறு இடத்துல கிடைச்சா கூட குறிப்பிட்டு இந் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு யூனிக்னஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் தான் இந்த ஜிஐ டேக்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஜிஐ டேக் வந்துட்டு எந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கோ அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட்டிங்கில் நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் தென் இந்த டெவலப்டு கண்ட்ரீஸான பிரிட்டன் யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் வந்துட்டு ப்ராக்ட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது tag இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் முன்னுரிமை கொடுக்கறனால எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸில் அபியஸாக இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகவும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்தியா முழுவதும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஜிஏடாக் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸுக்கு tag உண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சாரி கோவில்பட்டி கடல் மிட்டாய் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அதுக்கப்புறம் காஷ்மீர் கிடைக்கக்கூடிய சாப்ரான்ஸ் அதுக்கப்புறம் மதுரமல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா திண்டுக்கல் பூட்டு மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்தந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டேக் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஜிஏ டேக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா കിടക്ക കൂടെ പരാഡക്ട്സ് ജി ഐ ടാക്ക് കൂടെ പരാഡക്ട്സ്